அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா அஸ்வினிக்கு வந்து நான் ஷாம்பு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எதுக்குமே வந்து ரசாயனங்கள் தீர்வு கிடையாது, ஷாம்புன்றது இயற்கையான கிடையாது. முதல் வருஷம் நீங்கள் ஷாம்பு பயன்படுத்துறதே தப்பு, நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தே தப்பு. நீங்கள் முதல் வருஷம் குளிக்கிறதுக்கு அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் உங்களுக்கான உணவு உற்பத்தி இயற்கையாக சாப்பிட்றோன்னு சொல்கிறது ரெண்டாவது கட்டம் இல்லை, ரெண்டாவது லாஸ்ட் கட்டம் இதுதான். எதை மாற்றணும் அப்படின்னா உங்கள் வாழ்வியில் நீங்கள் அடிப்படையில் என்ன தப்புலாம் பண்ணுறீங்க அதெல்லாம் மாற்றணும். அது ஆக்சுவலி அது மாற்றினே நீங்கள் இருக்க மாட்டீங்க, அதான் விஷயம். நிறைய பேர் சாத்தீங்கன்னா நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த தினசரி நம்ம குளியலுக்கு இல்லை பல் விளக்குறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற நிறைய ரசாயனங்கள், சோப்பாக இருக்கலாம், ஷேம்பாக இருக்கலாம், சீக்கா நிறைய இது பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா. இதில் இருக்கக்கூடிய ரசாயன வன்முறை கூட தான் ஃபஸ்ட்டு வெளியே ஏற்றணும். நம்ம இன்றைக்கி முதல் காலையில் பண்ணுற ஃபஸ்ட்டு வெளியே பேஸ்ட் பயன்படுத்துறது. இப்போ அதை நீங்கள் வெளியே எடுக்காமல் என்ன பண்ண முடியாது, உங்களால் ஆரோக்கியமாக வாழணும். நீங்கள் இயற்கையாக உணவு சாப்பிட்டுட்டு நான் போய் தினமும் பேஸ்ட் போட்டு பல் விளக்குன்னா நீங்கள் உங்களை மாதிரி முட்டாள யாருமே இருக்க முடியாது. அப்போ அடிப்படையில் முதல் என்ன மாற்றணும், நீங்கள் உங்கள் உடலுக்குள்ள எதெல்லாம் ரசாயனமாக உள்ளே போகுதோ அதெல்லாம் நிறுத்தணும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பேஸ்ட் பயன்படுத்துகிறோம். அடுத்து சோப்பு குளிக்கிறதுக்கு, சோப் போட்டு ஃபஸ்ட்டு குளிக்கவே கூடாது புரியுங்களா. கிராமங்களில் எப்படி குளிப்பாங்கன்னு போய் வேணால் தெரியலனா கேட்டு பாருங்கள். குளிக்கிறதுன்றது உடம்பு குளிர் வைக்கிறது, குளிர்ன்றது என்னது உடம்பை குளிர் வைக்கிறது. குளிக்க வைக்கிறது எப்படி பண்ணுறது, நம்ம என்ன பண்ண தண்ணியை உடம்புக்கு மேலே மட்டும் ஒத்து குளிக்க கூடாது, நம்ம தலையில் எப்படிங்க தண்ணி ஊற்றுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு குளிர்ச்சி ஆகும் புரியுங்களா. அப்போ எப்போ குளித்தாலும் என்ன பண்ணணும், தண்ணியை தலையில் ஊற்றி குளிக்கணும், உடம்பு முழுவதும் நினச்சி குளிக்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணாங்க, ஏரியில் குளிச்சாங்க, குளத்தில் குளிச்சாங்க, கிணத்துல குளிச்சாங்க, என்ன ஆச்சு, உடம்பு முழுவதும் நினச்சி குளிர்ச்சி ஆகி குளிக்கிறது குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் குளிக்கணும். உடம்பு குளிர்ச்சாகணும்னா அவர் அரை மணி நேரத்துக்கிட்ட தண்ணியில் இருந்தாங்கன்னா கூட ஒரு சில குளிர்ச்சி உடம்பு இருக்கும், அவங்க கொஞ்சம் நேரம் குளிக்கலாம், கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்துடலாம். ஆனால் சூடாக இருக்கிறவங்க நீங்கள் அரை மணி நேரம் குளிச்சா தான் என்ன ஆகும் உடம்பு, இன்றைக்கி இருக்கிற பாத்ரூம் கூட நீங்கள் அரை மணி தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களை வீட்டு விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க, அது வருஷம். ஆனால் கிராமத்தில் இருக்கும்போது இந்த சூழல் எளிமையாக இருக்கும். இப்போ அந்த வாழ்வுன்றது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை முடிவு பண்ணி தான் அந்த சரியாக இயங்க முடியும். இப்போ நகரத்துக்குள்ள சாத்தியம் இல்லை, ஆனால் அதுதான் சரியான வழி. நீங்கள் சாப்பிட்றது பசி எடுத்து சாப்பிட்ணும். இன்றைக்கி பெரிய விஷயம் இன்றைக்கி உணவு பற்றாக்குறை கிடையாது, ஓவர் ஈட்டிங். ஒரு நாளைக்கு பத்து டைம் பதினஞ்சு டைம் சாப்பிட்றது எப்போதான் சாப்பிட்டுட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு வேளை தான் சாப்பிட்ணும், அதாவது காலையில் மதிய சாப்பிட சூரிய மறைவுக்கப்புறம் சாப்பிட்றதா சொல்லுவாங்க. நீங்கள் நாம் அதை கூட சூரியனை பழகிட்டோம், அதனால் சின்ன வயசுல இப்போ மூணு வேளை சாப்பிட்டு பழகிட்டோம், இரவு வேணால் சாப்பிட்றோம் இல்லையா, இரவு சாப்பிடக்கூடாது. அதாவது நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா அது உடம்பு ஏற்றுக்காது. ஃபஸ்ட்டு சூரியம் எப்போ நம்ம பார்க்குறோமோ சூரியனோ அப்போ தான் சாப்பிட்ணும். சூரியம் மறைஞ்சிச்சுன்னா நம்ம சாப்பிட்ற ஃபஸ்ட் நிறுத்தணும். அப்போ அதுக்கப்புறம் எந்த உணவுமே எடுத்துக்கூடாது புரியுங்களா. அப்போ நம்ம இந்த பழக்கம் நம்ம கேட்க இருக்கா, இப்போ யாருக்குமே கிடையாது. அப்போ நம்ம எதெல்லாம் வந்து தப்பாக பண்ணுறோமோ அதை என்ன பண்ணும், கொஞ்சம் மாற்றி முயற்சி பண்ணுவோம், உடனே நடக்காது. அப்போ எவ்வளோ வேகமாக அதை வந்து நம்ம மாற்றுறோமோ அப்போலாம் தான் என்ன பண்ணணும், நம்ம ஆரோக்கியம் திரும்பும். இதெல்லாம் தாண்டி கடைசியில் என்ன ஆகும், நமக்கான உணவு ஆரோக்கியமாக இயற்கையாக இருந்துச்சுன்னா அது நமக்கு பயன் கொடுக்கும். இப்போ நம்ம மாற்ற வேண்டிய ஃபஸ்ட்டு என்ன, நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் அது எல்லாத்தையும் மாற்றணும். நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ இந்த ஷிஃப்ட் கணக்கில் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வேலைன்றது அதை என்ன பண்ணிவிடுவோம், நம்ம நினச்சாலும் அதை பண்ண விடாது. அப்போ இது நீங்கள் நான் பகல் எட்டு மணி நேரம் தூங்குறேன்னு சொன்னீங்கன்னா அந்த உடம்பு வந்து எப்போ தேக்கும் தூக்குதுன்னா இருபது தான் கேட்கும். நீங்கள் பகலில் பதினாறு மணி நேரம் இருபது மணி நேரம் தூங்கினா என்ன ஆகாது, உடம்பு அதில் போய் சேராது. அப்போ உறக்கன்றது இருபது தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதிகபட்சம் கிராமங்களில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே தான் தூங்கிடுவாங்க. சூரியன் மறைஞ்சிச்சுன்னா சாப்பிட்டு தூங்குறது தான் உங்களோட வேலையை. காலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு இருந்து அதிகபட்சம் அஞ்சு மணிக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எழுந்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம காலையில் எழுந்துருக்கு பதினோரு மணி, நைட்டு தூங்குறது பதினோரு மணி, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ நமக்கான அந்த வாழ்வியலே மாற்றி போயிருக்குல்ல. இதெல்லாம் நம்ம மாற்றாமல் இயற்கையாக உணவு சாப்பிட்றதோ இல்லை இயற்கையாக விஷயங்களை பண்ணுறதோ எந்த விதத்துலையும் என்ன ஆகாதுன்னா தீர்வாக அமையாது. ஆனால் எல்லாருமே உடனே மாற்றக்கூடிய சாத்தியம் இருக்கானா, இல்லை. ஏன்னா குடும்ப நெருக்கடி இருக்கும், நம்ம ஏதோ ஒரு சூழல் கூட நெருக்கடி எல்லாருமே நாம கூட அப்படி தான் பயணிச்சுட்டு இருக்கேன். இப்போ அதை மாற்றுறதுக்கான வேலைகளை செய்யணும், அடுத்த தலைமுறை அதுக்குள்ளே சிக்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை செஞ்சுட்டே போங்க. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே மாட்டியிருக்கீங்க, உங்கள் பசங்க அடுத்த பேர பசங்க வரும்போது அந்த வேலை இல்லாமல் அவங்களுக்கு ஒரு இயற்கையான சூழல் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துங்க, அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. அதுதான் நிரந்தர தீர்வு. ஏன்னா இன்னும் இருக்கிற தலைமுறை முழுமையாக இருக்கே வாழ முடியாது, அதுக்கான சாத்தியத்தை எல்லாத்தையும் அவங்க ஆற்றிட்டாங்க. இப்போ அடுத்த தலைமுறைக்கு அதை நகரத்துக்கான வேலைகள் தான் செய்யறோம், அவங்களும் வாழ முடியுமாலாம் தெரியல. பட் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்கிறோம், அதில் ஒரு படி தான் இந்த இயற்கையாக உணவு உற்பத்தி பண்ணுறது. முதல் விஷயம் வாழ்வியல் முறைகளை மாற்றுறது.